உலகத்திலே மிகப்பெரிய முருகன் சிலை வந்து இந்த சிலை தான். இந்த முருகன் சிலை கையில் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்து, வாடா நம்ம வந்து முருகன் கோயில் வரலாம், போயிட்டு வரலாம், எனக்கு வேலை கிடச்சிருக்கு, போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான். சரிடா போனாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டு அவன் வீடியோ எடுத்துகிட்டே ஜாலியாக போனேன். சரி போகிறது போகிறோம், ஒரு பிளாக் ஒன்று எடுப்போம் அப்படி தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், உலகத்திலே மிகப்பெரிய ஏசப்பா சிலை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம முருகன் சிலைக்கு முன்னாடி தான் இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கேருந்து முருகன் சிலையை பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் வண்டியில் வேகமாக போயிட்டுருந்தோம், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டிருக்கேன். நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக போட்டுட்ருக்கேன். நாங்கள் போனதே எக்ஸலுங்க, என்ன ஸ்பீடு போகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது கல் மண்ணாக இருந்துச்சு, அதில் வேறு விட்டுட்டு. இங்கே பாருங்க, நம்ம முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் முருகன். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. போகும்போதே தம்பி தம்பி நில்லு நில்லு, அர்ச்சனை தட்டை வாங்க, அதை வாங்க, இதை வாங்க, என்னென்னமோ வாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளை வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே 10,000 பேர் கூப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். இதுதான் வந்து இந்த முருகன் கோயிலோட மலை. இந்த மலைக்கு ஒரு நாள் போகணும், நாங்கள் அன்றைக்கி போகாமல் விட்டுட்டோம். அதுவும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். முருகன் சிலை கையில் வந்து ஒன்றும் ஆகலை. வீடியோவில் பார்க்கும்போது அது உடஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து தேன் கூடுங்க, அங்கே தேன் கூடு கட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து முருகன் கோயிலோட பிரசாத மந்திர கடை. இவருங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே வருவாங்க பிள்ளைங்க, அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்து அதையும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் அப்படின்ட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து மூலஸ்தானத்தை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே லைட்டாக ஜூம் வச்சு எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு, நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன்பா, என்னை நல்லா பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சாமியை வேண்டிக்கிட்டான். நாங்களும் பார்த்துட்டு இங்கேருந்து ஜூம் பண்ணி அந்த மலையும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் போக போகிறீங்களாங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.